This is our room. Guys, so finally வந்து மூணார் வந்து ரூம் செக் இன் பண்ணியாச்சு. செம டயர்டான ரைடு, பட் ஆனால் கிளைமேட் செமையாக இருக்குது மூணாரில். ஸோ வாங்க இப்போ நம்மளோட ரூம் டூர். ரூம் வந்து ரொம்ப சின்னது தான் ஆக்சுவலாக. ஸோ இதான் உள்ளே வந்தால் லெஃப்டில் பெட்டு, அந்த டோரில் ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம் அப்படி ஓகே. ரெஸ்ட் ரூம் வந்து ஆக்சுவலாக ரூமோட ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கிளாத்ஸ் ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி அவ்வளோதான். ரூமு சும்மா டிவி டைனிங் டேபிள் மாதிரி இது. அதுக்கப்புறம் மெயின் பிக்சரே வந்து இங்கே தான் இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு பால்கனி. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக போன வாரம்லாம் செம மழை மூணாரில். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கும். பட் நைஸ் சவுண்ட், அந்த அந்த ஃபீல், அப்படியே தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதே செம்மையாக இருக்குது. கைஸ் மார்னிங். ஸோ நல்ல செமையான தூக்கம், ஒரு 10 மணி நேரம் நல்ல தூக்கம். இப்போ வந்து வாட்டர் ஃபால் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வரேன். இதான் நம்ம ரூமு, மேலே தெரிய முடியாது நம்ம ரூமு. அப்படியே நம்ம ரூமில் வந்து வெளியில் வந்து இல்லை இறங்கினா வாட்டர் ஃபால் போயிடலாம். ஓடெல்லாம் வச்சுருக்காங்க, கயிறுலாம் கட்டியிருக்காங்க, போகக்கூடாதுன்னு. அவங்க சும்மா இருப்போமா, போய் பார்ப்போம். ரைட்ஸ். ஸோ போன வாரம்லாம் வாட்டரில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் அது உங்களுக்கு தெரியுது, இங்கெல்லாம் தண்ணி போகணும் வச்சு போகல, அதனால் கயிறு கட்டியிருக்காங்க டெம்பரவரியாக. பாருங்க, வார்னிங், வாட்டர் லெவல் மே ரைஸ் ரேபிட்லி வித்தவுட் வார்னிங், என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். பட் ஆனால் ஆல்ரெடி எங்கள் ரெண்டு பேர் உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்மளும் போயிட்டு என்னதாங்க இருக்குதுன்னு பார்ப்போம். நான் போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். இப்போ தெரியுது இல்லை, இதுதான் வந்து நம்ம தங்கியிருக்க ரெசார்ட். ஆக்சுவலாக ஒரு 7-8 ட்ரீ ஹவுஸ் இருக்குது. ட்ரீ ஹவுஸில் ஆக்சுவலாக கீழே காலம் போட்டு நிப்பாட்டிருக்காங்க. ஃபுல்லாக பேனல் மாதிரி தெரியுது, வீடு மாதிரி தெரியல, ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி இப்படி வந்தோம்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு மேப்பில் காமிக்குது. நம்ம போகிறப்ப நான் போய் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஆனால் நிறைய கல், பயங்கர வேகமாக போயிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியுதுல. இதுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு ரிவர் மாதிரி இருக்குது, லைக் ரொம்ப ராக்கியாக இல்லை. பட் இந்த ஏரியா இது, இதுக்கு மேலே அங்கே இருக்குல்ல, இதுதான் பயங்கர ராக்கியாக இருக்குது. சவுண்ட் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது நேற்று மதியானத்துலேருந்து. செம்மையாக இருக்குல்ல. கனி வந்து கிளிஃப் ஜம்பிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாளா. கைஸ் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு. இதுவே ஒரு 2 மாடி ஏறணும் போல் இருக்குது. ஏன்னா ரிசப்ஷன்லேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர்ஸாவது கீழே தான் இருக்கு நம்ம ரூம். ஆக்சுவலாக நம்ம ரூம் வந்து அப்படியே ரிவர் பெட்டு கொஞ்சம் மேலே, ரிசப்ஷன் வந்து இந்த வேலியோட டாப்பில். போய் இப்படி போய் அப்புறம் ஒரு லெஃப்ட். ரூம் சர்வீஸும் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் நான் நேற்று மதியம் நைட் எல்லாமே ரூம் சர்வீஸ் தான். சரி காலையிலேயாச்சு என்னோடய கிச்சன் டைனிங் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சபா போயே தள்ளுது.
எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு மாடி வந்திருப்போம், இது இல்லாமல் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ த்ரீ ஃப்ளோர்ஸ் டவுன். எஸ், ஃபைனலி மேலே வந்துட்டோம். வந்த வண்டி தான் ஜவா 42, ஃப்ரெண்டோட தம்பி வண்டி. ஹே கைஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சனா பட்டூரா அண்ட் பிரெட் டோஸ்ட் டீ காஃபி ஆம்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் கிச்சன் ஆக்சுவலி. கேன் சி பின்னாடி தெரியல, போகிறா இருக்கிற ரிசப்ஷன். இங்கே வந்து 1, 2 டோர் டேபிள் இருக்குது, 3 டேபிள் நமக்கு பின்னாடி ஒன்று, நாம் உட்காந்து 3 டேபிள். ஸோ அட்மேக்ஸ் இங்கே இடம் இருக்குது. ஸோ டேபிள்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க போல். சின்ன கிச்சன் தான் பட் ஸ்டில் சின்ன டைனிங் ஏரியா. ஒரு 8 or 9 கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரூம் சர்வீஸும் பண்ணுறாங்க ஈவன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே அந்தளவுக்கு பெருசாக டைனிங் ஏரியாலாம் இல்லை. பட் ஃபுட்டு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நேற்று மாதிரியும் வந்து ஒயிட் ரைஸு அப்புறம் தால் பன்னீர் ஸ்டாலர் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நைட்டு சப்பாத்தி நான் தென் பன்னீர் பட்டர் மசாலா, எவ்ரி திங் வாஸ் குட். இங்கேருந்து கூட ரிவர் தெரியுது ஆக்சுவலாக. நைஸ். ஸோ ரொம்ப இந்த பட்ஜெட்டில் லைக் எனக்கு வந்து ரூம் வந்து ஒரு 3000 ஆச்சு அலாங் வித் டாக்ஸஸ், வித் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் இந்த ரேட். ஸோ லன்ச் டின்னர் மட்டும் நாங்கள் பே பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் வெரி 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 அஃபோர்டபுள். த ஒன்லி திங் இஸ் இட்ஸ் லைக் 30 minutes ஃப்ரம் மூணார் டவுன் செல். ஸோ ரோட்டில் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், ஸ்டீப்பாக இறங்கும் ஏறும். நான் பைக்கில் வந்ததுனால எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை. காரில் ஓகே, மேனேஜபிள் தான், ரொம்ப ஒஸ்டெல்லாம் இல்லை. ஐ மீன் ஆஃப் ரோட்லாம் ஒரு சில இடத்துல ஆஃப் ரோட் மாதிரி இருந்துச்சு, பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வேர் வெல் டே, நல்ல ப்ராப்ளம் இருக்காது. காரில் வந்தால் கூட கேன் கைஸ் கேன் கம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறோம் அவ்வளோதான். பைக்னால் கொலைப்பட தேவையில்லை, ஜாலியாக வரலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டே. ஐ வாஸ் லக்கி எனஃப் டு ஃபவுண்ட் திஸ். அகோடாவில் நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும். இவங்க 2-3 சைட்டை செக் பண்ணிவிட்டு கூட புக் பண்ணலாம். அண்ட் நான் உங்ககிட்ட போகிறப்போ சப்போஸ் நேரில் புக் பண்ணால் எவ்வளோ எதாவது டிஸ்கவுண்ட் தருவாங்களோ அதெல்லாம் கூட கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கூல். ப்ளீஸ், பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு. ஸோ தனி வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். லுக்ஸ் குட், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நல்லாயிருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் ஸ்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்தேன்.